வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஆரிகாமி பாக்ஸ் எப்படி செய்யலான்றத உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் வேணும். ஸோ அதனால் இப்போ இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க பேப்பரை க்ராஸில் ஒரு எட்ஜ் எடுத்துகிட்டு வந்து க்ராஸ் பண்ணி மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கீழே எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பரை மடிச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடணும். இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் பேப்பர் கிடச்சிருச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேப்பரை ஃபஸ்ட்டு பாதியாக மடிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கோங்க. இந்த சைடு அதே மாதிரி பாதியாக மடிச்சுக்கோங்க. இதை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி மடிச்சுக்கோங்க ரெண்டு பக்கத்தையும். ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு எட்ஜ்லேருந்து சென்டர் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் வச்சு மடிச்சு விடுங்க. அதே மாதிரி இது இருக்க மூணு பக்கத்தையும் ரிப்பீட் பண்ணுங்கள். சென்டர் வரைக்கும் அந்த எட்ஜ் எடுத்து வச்சு மடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து திருப்பி சென்டர் வரைக்கும் வச்சு நல்லா மடிச்சு விட்டுருங்க. இதை இந்த சைடு அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்கிறத சென்டர் வரைக்கும் கொண்டு வந்து நல்லா அழுத்தி மடிச்சு விடுங்க. பிரிச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த பக்கம் பேப்பரை தேய்ச்சிக்கோங்க. சென்டர் வரைக்கும் அந்த பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த பக்கத்தையும் சென்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து நல்லா ஓப்பன் மடிச்சிட்ட அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க ஆப்போசிட் சைட்ஸை இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட இங்கே கொஞ்சம் பேப்பர் இருக்குது. என்ன பண்ண போகிறோம், சைடில் இருக்க பேப்பரை இப்படி எடுத்துட்டு மேலே தூக்கிக்கோங்க. ரெண்டு பக்கத்துலேயும் இதை தூக்கி இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கோங்க நல்லா பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன ட்ரையாங்கிள் அது லைட்டாக இப்படி நீங்கள் ரெண்டுத்தையும் இப்படி கொண்டு வரணும். இந்த இதுலேருந்து ரெண்டுத்தையும் பாருங்கள் அப்படியே ஒன்றா கொண்டு வரேன். கொண்டு வந்து பாருங்கள் இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த ஸ்கொயர் பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை
ரெண்டு எட்ஜில் இருந்து அப்படியே கொண்டு வந்து மடிச்சுக்கோங்க, ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மேலே இருக்க பேப்பரை அப்படியே உள் பக்கமாக நல்லா மடிச்சு அவ்வளோதான். இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், இந்த இந்த இதை தான் நம்ம வந்து மடிக்க போகிறோம். அதனால் அந்த இடத்துல கரெக்டாக வச்சு நீங்கள் மடித்தா தான் உங்களுக்கு அழகாக வரும். இந்த பாருங்கள், இந்த சென்டர் இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் இந்த பக்கத்துலேயும் வச்சு இப்படி உள் பக்கமாக கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா இப்படி கொண்டு வந்துடுங்க, ஜாயின் பண்ணுங்கள். இந்த ரெண்டு டிப்பையும் இப்படி வந்துடணும் உங்களுக்கு, மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டிங்கன்னா இப்படி நிற்கணும். இது வந்து நிற்போம். மேலே இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே இந்த பேப்பரை உள் பக்கமாக மடித்து விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நம்மளுக்கு பாக்ஸ் ரெடி. நல்ல ஃபினிஷிங், நல்ல மடிச்சு விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் என்ன வேணால் போட்டு வச்சுக்கலாம், ஒரு காயின் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பசங்களுக்கு பிஸ்கெட் போட்டு லன்ச் பாக்ஸில் வச்சு அமிச்சிங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, உங்கள் குழந்தைங்க. பாருங்கள், இதுக்கு ஒரு இந்த எடுத்துக்கு இந்த சைஸு பேப்பரோட ஒரு ஹாஃப் இன்ச் சின்ன பேப்பராக எடுத்திங்கன்னா இதுக்கு மேலே உள்ளே போகிற மாதிரி இன்னொரு பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஹாஃப் இன்ச் சின்னதாக செஞ்சிங்கன்னா போதும், கேப் போட்ட மாதிரி அமைஞ்சிடும். நல்ல ஒரு திக்கு பேப்பரில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அந்த பாக்ஸு, நல்ல லைஃப் கூட வரும் அந்த பாக்ஸு. நல்லா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி அழகாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.